திண்டுக்கல் மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற இடி அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததா என அமலாக்கத்துறை விசாரணையை துவக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த டிசம்பர் 1 திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டவர் மதுரை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி. அவரை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மதுரையில் உள்ள அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினார்கள். அப்போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரை பணி செய்ய விடாமல் அமலாக்கத்துறையினர் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அளித்த புகாரின் பேரில் மதுரை தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதோடு அமலாக்கத்துறை உதவி இயக்குநருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையினர் 15 பேர் வரை சேர்க்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் கைதான அங்கித் திவாரி தரப்பில் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. உயர் அதிகாரி அறிவுறுத்தல் பேரிலேயே லஞ்சம் பெற்றதாக அங்கித் திவாரி கூறியிருக்கிறார். மேலும் லஞ்ச வழக்கில் சிக்கிய பலரின் பெயர் பட்டியலையும் அவர் வைத்துள்ளார். எனவே அவர்களிடமும் லஞ்ச பேரம் நடந்ததா என சந்தேகம் ஏற்பட்டிருப்பதால் அதுகுறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என லஞ்ச ஒழிப்பு போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கித் திவாரியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே அங்கித் திவாரி கைதான விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் விசாரணையை துவக்கியுள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் 3 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு இறுதியில் 51 லட்சம் ரூபாய் பெற முடிவாகி அதில் முதல்கட்டமாக 20 லட்சம் ரூபாய் கைமாறியது. 2வது கட்டமாக 20 லட்சத்தை பெற்றபோதுதான் அவர் கைதாக நேரிட்டது. எனவே சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டம் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் விசாரணையை துவக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அது தொடர்பாக திண்டுக்கல் அரசு மருத்துவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை மற்றும் விசாரணையில் அமலாக்கத்துறையினர் ஈடுபடலாம் என கூறப்படுகிறது. இடி அதிகாரி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. விசாரணை என்ற பெயரில் அவரை வெளியே கொண்டு வருவதோடு திண்டுக்கல் அரசு மருத்துவருக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை அமையலாம் எனவும் புலனாய்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அங்கித் திவாரியுடன் தொடர்புடைய உயர் அதிகாரிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை விசாரணைக்குட்படுத்த தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதற்கு போட்டியாக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் விசாரணையை துவக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.